உண்மையை உண்மையாய் சொல்ல வருகிறது உண்மையின் வெளிச்சம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் ஜி ஸ்டார் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ லெட்ஸ் கோ. உண்மையை உண்மையா சொல்ல வருகிறது உண்மை வெளிச்சமாக என்றும் உங்கள் அன்பின் துரான்சயன். இன்று நாங்கள் எதை கொண்டாடுகிறோம், எதை செய்கிறோம், எதை நாங்கள் செய்ய போகிறோம் என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டேதான் நான் இதை உங்களிடம் சமர்ப்பிக்கப் போகின்றேன். உயர்வைகள் சிந்தி தன்னுடைய தோள்களினால் சுமந்து கொண்டு தனக்காக மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் தன் எண்ணங்கள் கொண்ட உழைப்பாளிகளை தினம்தான் இன்று. அந்த உழைப்பாளிகளின் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் தாண்டி ஒரு நாள் நீல் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லிய ஒரு நாள், அவர்களுக்கு இவ்வளவோ கஷ்டங்களை தாண்டியும் நீங்கள் இன்று சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லிய ஒரு நாள், அதையும் தாண்டி தன் வாழ்க்கையில் குடும்பத்தோடு இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நாள் குடும்பத்தோடு இருங்கள் என்று சொல்லிய நாள், அந்த நாள்தான் தொழிலாளர்கள் தினம். அதை இன்று மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களா, அல்லது மக்களை கொன்றவர்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்விதான் நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. எவ்வளவு மக்கள் தொழிலாளர்கள் தன்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அது மாத்திரமல்ல துன்பங்கள் துயரங்கள் தாண்டியும் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாழ்க்கையின் ஒரு கட்டம்தான் எங்களுடைய தொழிலாளர்கள். அது தொழிலாளர்களை சற்று நாங்கள் அப்படியே மலையகத்துக்கு வந்தோம் என்றால் அவர்கள் வாழ்கிற அன்றாட வாழ்க்கை கூட உணவு இல்லாமல் இன்று நாளைக்கு இருக்கிறார்கள். காரணம் இன்னும் சம்பளம் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். வருடக்கணக்காக கதைத்து என்று முடிவு வரும் இருளிலிருந்து அவர் என்று வெளிச்சத்துக்கு வருவார்கள். அந்த நாளடை சிவத்துக்குள் இருந்து அவர் என்று வருவார்கள். இதை முதுகெலும்பாக வைத்துக் கொண்டிருக்கும் எம்முடைய தேசம் இன்று என்ன நடக்கின்றது, இதை முதுகெலும்பாக வைத்துக் கொண்டிருக்கும் எம்முடைய தேசம் இன்னும் இவர்களுக்கு சரியான ஊதியத்தை கொடுக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வாக்கை காப்பாற்ற இன்னும் அவர்களுக்கு நேரம் வளரவில்லையோ என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கின்றேன். இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள், இன்னும் துயரப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். விழித்தல நேரமில்லை ஆனால் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் விழுகியின் சாரலாக. அந்த சாரல் இன்னும் வியந்து கொண்டு மடிந்து கொண்டு அப்படியே தான் இருக்கின்றது என்று எழுவார்கள் என்கிற இயக்கத்தோடு இருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்கிற கேள்விதான் இருக்கின்றது ஒழித்து அதுக்கு சரியான விடை இன்னும் கிடைக்கவில்லை. நாங்கள் தொழிலாளர்கள் மூலமாக எவ்வளவோ நாங்கள் பயன்படுகின்றோம் ஆனால் தொழிலாளர்கள் மூலமாக அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் கிடைக்கும் ஒரு சிறிய ஊதியத்திலும் கிடைக்கும் சிறிய சந்தோஷத்திலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சரியான அன்றாட வாழ்க்கை கூட பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் நாலு அறைக்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள், அந்த அறையிலும் கூட ஒரு சந்தோஷம் இல்லை. தன்னுடைய பிள்ளைகளை சரியாக படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு வருவது கூட இன்னும் மக்களிடம் சரியான உணர்வுகள் இல்லை. ஏன் இவர்கள் இந்த கஷ்டங்கள்? தொழிலாளர்கள் மூலமாக இலங்கை தேசம் இன்னும் முதுகெலும்பாக எழுந்து கொண்டிருக்கின்றது. அந்த முதுக எலும்புக்கு சரியான ஊதியம் இல்லை, அந்த முதுக எலும்புக்கு சரியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை, நல்ல ஒரு வீடு இல்லை, நல்ல ஒரு மலசரக்கூடம் இல்லை, நல்ல ஒரு வசதி இல்லை. இன்னும் அதே பாமர மக்களாக இருக்கிறார்கள். இவர்களை கேட்கிற
அரசியல்வாதிகள், முகாமையாளர்கள், அதில் இருக்கும் மக்கள், அதில் இருக்கும் உயர்தலத்தில் இருக்கும் மனிதர்கள் இதை சிந்திக்கவில்லை. தன்னுடைய சுயத்துக்கு மட்டும்தான் இருக்கின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் பார்க்கிறார்கள். மற்றவர்கள் அவர்கள் பார்ப்பது சரியாக குறைவாக இருக்கின்றது. நீங்களும் உங்களுடைய குடும்பம் என்று நினைத்தால் இதை சரியாக செய்வீர்கள். ஆனால் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு குறுகிய காலத்துக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 6 அடி மண்ணுக்கு செல்வதற்கு இவ்வளவு பணம் தேவையா? இல்லை, இது வம்சங்கள் வம்சங்கள் பரம்பரை பரம்பரையாக அந்த பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இம்முடைய உயர் அதிகாரிகள் அல்லது இருக்கும் அரசியல்வாதிகள் இதை தொழிலாளர்களுக்காக வேலை செய்யும் முகாமையாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான தொழிலாளர்களுக்கான சரியான ஒரு ஊதியம் இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்கள் 1000 ரூபாய் சம்பளம் இன்னும் கிடைக்கவில்லை மலையகத்துக்கு. 1000 ரூபாய் சம்பளம் இன்னும் கிடைக்கவில்லை மலையகத்துக்கு. ஆனாலும் 1000 ரூபாய் சம்பளத்தை வைத்து அரசியலாடும் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், முகாமையாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இன்றைய நாளுக்கு கொரோனா எல்லா மக்களும் தாக்கி கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இன்றைய நாள் மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு கொரோனாவை தாண்டியும் வாழ்க்கையின் பசியின் பட்டினியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பசியின் பட்டினியை போக்க ஒரு வழியும் இல்லை. ஆனாலும் இந்த வழியின் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இது ஒரு நாடகத்தின் மேடை. அந்த மேடையின் எல்லாம் நாடகம்தான் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடகம் என்று வெளிச்சத்துக்கு வருமோ, அந்த வெளிச்சம் அதை மாற்றி கட்டுக்கோப்பையாக கட்டி கொண்டிருக்கின்றது. அந்த கட்டுக்கோப்பை தான் இன்று நாங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மக்களுக்காக சொல்லும் மக்களின் பிரச்சனை மக்களுடையது. ஆனால் மக்களுக்காக வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு மனுஷர்களும் நீங்கள் உதவி செய்யுங்கள் மற்றவர்களுக்காக. உழைப்பாளிகள் தினத்தை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய வாய்ப்பு கூட எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் கண்ணீரில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த கண்ணீரில் இன்று உழைப்பாளிகளை கொண்டாடுவதை விட சந்தோஷமாக ஒரு நாள் வரும் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு அந்த மனதிலே நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த மனதில் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.